நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈஸி இனிங்ஸ் தமிழ் சேனல். நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூட வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்போ எண்ட் பண்ணக்கூடிய வீடியோ போட்டால் நீங்கள் உடனே பார்த்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ அப்டேண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, அது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இன்றைக்கி நம்ம வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாடா பவர் அப்படிங்கிற இந்த ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களை ப்ரௌசர்லேருந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா நண்பா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து மினிமம் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், அப்படி இல்லாட்டி ஒரு நம்பர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கணும். மேலே என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அதே தான் இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போடணும். இது போட்டு இந்த கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணப்போ நீங்கள் கொடுத்த நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து வரும். ஓகேங்களா நண்பா, நீங்கள் பாஸ்வேர்டு அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளீஸ் இன்புட் கோட் அப்படின்னு வரும். அது என்ன அப்படின்னா மேலே கொடுத்துருக்கூடிய அந்த கோடு ஒன்று கொடுத்துருக்காங்களா, 75582 அது மாதிரி உங்களுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடு கொடுத்ததுக்கப்புறம் கெட் த வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வரும். ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த கோடை போடணும், இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா நண்பா, நீங்கள் ஓடிபி போட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து வரும். ஸோ இதில் என்ன கொடுத்துருங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து நாங்கள் வந்து July 7 வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் ஏன் வந்து பண்ணிக்கலாம், அதை வந்து விதிரால் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த யூசர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து வந்துடுங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், இது வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஆப் பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப்க்குள்ளே வந்து லாகின் பண்ணிக்கோங்க. எப்படி லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அதே ஃபோன் நம்பர், அதே சேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க ஆப்பில். ஓகேங்களா ஸோ ஆப்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஆப் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஆப் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நிறையா ஆப் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, பவர் பேங்க்கு, ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப் வந்து வந்திருக்கும். அதில் எப்படி ஒரு டிவைஸ் வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து கொடுப்பாங்க அப்படி ஒரு கொடுப்பாங்க ஃப்ரீயாக. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நமக்கு அதில் வர அமௌண்ட் வச்சு நம்ம நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டைப்பான ஆப் தான் நண்பா. நம்மக்கிட்டேருந்து அமௌண்ட் வந்து வாங்கி அது அவங்க வந்து வேறு ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை தான் நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்டார்டிங்லேயே ஃப்ரீயாக ஒரு டிவைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃப்ரீயாக கொடுத்துருக்கூடிய இந்த டிவைஸை பை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 000 கொடுத்துருக்காங்களா அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து 90 வந்து வரைக்கும் இருக்கும். இதில் ஹவர் ஒரு மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 1.25 ரூபா கிடைக்கும். டெய்லி இன்கம் வந்து உங்களுக்கு வந்து 30 வந்து கிடைக்கும்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம ருப்பீஸில் இருக்கக்கூடிய அந்த 0 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயின் கேட்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிவைஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பை பண்ணிடுவீங்க. நீங்கள் பை பண்ண டிவைஸ் வந்து இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இல்லை உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அமௌண்ட் வந்து உங்கள் வேலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த செக் இன் ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செக் இன் பண்ணுற மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அதனால் எனக்கு வந்து வரல, நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ பேண்ட்டை பார்த்தீங்கன்னா 8 ரூபா வந்து இருக்குது. ஓகேங்களா ஸோ செக் இன் பண்ணுற மூலமா உங்களுக்கு வந்து 5 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா லெவல் 1 வந்து 500 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 500 இன்வெஸ்ட் பண்ணுற மூலியம் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேலிட்டி 15 நாள், உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா ஸோ 100 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 15 நாளில் மொத்தம் வந்து 1497 ரூபா இதோட மொத்தம் வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா ஸோ என்னென்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்கூடிய இந்த டிவைஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வரக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மினிமம் இருக்கக்கூடிய அந்த பேசிக் பிளானை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு மேலே ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆப் வந்து எப்போ வேணாலும் க்ளோஸ் ஆகலாம். பட் இந்த ஆப் வந்து இப்போ தான் லான்ச் பண்ணுறதுனால லான்ச் பண்ண உடனே எந்த ஆப்பும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. மினிமம் வந்து 1 மந்த்தாக இது இருக்கும், மேக்ஸிமம் 2 ஆர் 3 மந்த் வரைக்கும் போகும். ஓகேங்களா ஸோ எல்லா ஆப்புமே அப்படி தான். இந்த ஆப் பற்றி நான் சொல்லணும்னா இந்த ஆப்பில் வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும்
வந்து போட்டுட்ருக்காங்க, வித்ரல் வந்து வித்ரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ அன்பா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த டாஸ்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு வந்து 3 ரூபீஸ் வந்து கிடைக்கும் ஃபார் ரெஃபருக்கு, ஓகேங்களா. ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பா, இப்போ நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டேன், அதை எப்படி வித்ரல் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து இந்த மை யூசர் அப்படிங்கிற ஆப்ஷன், இந்த லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த யூசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வித்ரல் அப்படி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க ருபீஸ் யூஎஸ்டின்னு இருக்கும், நம்ம வந்து ருபீஸை தான் வித்ரல் பண்ண போகிறோம். இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வித்ரல் பண்ண போகிறீங்க, பேங்க் கார்டு மீன்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் இன்புட் கோடு. ஸோ அதை கிளிக் பண்ணினாலே வரும், உங்களோட கார்டு ஹோல்டர் நேம், அதாவது உங்களோட நேமு, உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட ஐஎஃப்எஸ்சி. ஸோ இதை கொடுத்து கண்டினியூ வந்து கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்புறம் பேங்க் இன்புட் கோடு, அதாவது ஐஎஃப்எஸ்சி அதான். அப்புறம் வந்து பாஸ்வேர்டு, நீங்கள் லாகின் அப்போ ஒரு பாஸ்வேர்டு வந்து போட்டிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு கொடுத்து கண்டினியூ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே. ஸோ இதில் மினிமம் வித்ரல் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா. ஸோ 200 ரூபா வந்து நீங்கள் வித்ரல் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜீரோ ப்ராடக்ட்டில், இந்த ஃப்ரீயாக கொடுத்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து 30 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து ஒரு 6-7 நாள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு வந்து 200 ரூபா வந்து கிடச்சிரும். பட் அவங்க ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ண மூலமாக அதில் ஒரு அமௌண்ட் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் டக்குன்னு ரீச் பண்ணிடலாம். வித்ரால் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, காலையில் 10 மணிலேருந்து உங்களுக்கு வந்து வித்ரால் டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எவ்ரி நாள், அதாவது எவ்ரிடேனு கொடுத்துருங்க, ஒவ்வொரு எல்லா நாளுமே. வித்ரால் வந்து ஒரு நாளைக்கு ஒன்ஸ் தான் பண்ண முடியும், உங்களுக்கு வந்து 10% வந்து டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ்லேருந்து மினிமம் 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வந்து அமௌண்ட் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வராட்டி அந்த ரிட்டர்ன் அமௌண்ட் வந்து உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிடும் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான், இந்த ஆப்பில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் எல்லாமே பற்றி பார்த்தாச்சு, எப்படி வித்ரல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, அது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோ சந்திப்போம்.